கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் ஒரு புதிய மாதம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் எல்லாம் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 50:14-15 வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த விடுதலையையும் இந்த மகிமையான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஆண்டவர் உனக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளுக்காக நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றீர்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு இரக்கம், எவ்வளவு கிருபை, எவ்வளவோ ஜெபித்தோம். ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி சொன்னோமா என்றால் அது குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். அதில் 1 ஆண்டவருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலி 1 துதியாக இருக்கும், இல்லையென்றால் காணிக்கையாக இருக்கும், இல்லையென்றால் பொருளாக இருக்கும், இல்லையென்றால் கர்த்தர் தனக்கு கொடுத்த பிள்ளைகளை அப்படியே ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்து விடுவார்கள். இந்த மாதம் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். 2, அதே வசனம் சொல்கிறது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லி. தேவ ஜனங்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், தேவன் தனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டுமென்றால் கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்வார்கள். தேவனே, இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்யும் பொழுது நான் உமக்கு இதை பதிலாய் செய்கிறேன் என்று பொருத்தனை செய்வார்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளுகிறார். அந்த பயணத்தில் அவருக்கு தனிமை உணர்வு இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்ற சந்தேக உணர்வுகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த யாக்கோபு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தார். அந்த பொருத்தனையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28:20 வசனத்திலிருந்து, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். யாக்கோபின் பொருத்தனையில் 3 காரியங்கள் இருக்கிறது. 1, நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவன் உங்கள் தேவனாயிருக்கும்படி நீங்கள் அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் சற்று நேரத்தை கொடுக்க வேண்டும். அவரை நினைக்க வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். இதுதான் உங்கள் பொருத்தனை. 2, அவர் சொல்லுகிறார், இந்த கல் உமக்கு தூணாய் இருக்கும். அதாவது ஆண்டவரே, இந்த கல்லை நிறுத்தி நான் கடந்து செல்லுகிறேன், நான் திரும்ப வரும் பொழுது இந்த கல்லை பார்க்கும் பொழுது உம்மிடத்தில் நான் செய்த பொருத்தனை நினைப்பேன், நீர் செய்த நன்மைகளை நான் மறக்கவே மாட்டேன் என்பதுதான் அவர் செய்த 2 பொருத்தனை. 3 சொல்லுகிறார், எனக்கு தருகின்ற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். அதாவது என் நேரம், என் பலன், என் பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், என் ஆஸ்தி, என் வருமானம், என் சம்பத்து, எல்லாவற்றிலும் 1/10 நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுங்கள். தேவனிடத்தில் பொருத்தனைகளை செய்யுங்கள். பொருத்தனைகளை செய்து அதை நிறைவேற்றுங்கள். 3, இந்த வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். இந்த மாதம் எல்லாம் உங்கள் எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் இந்த மாதம் விடுவிக்கப்பட முடியாத எல்லா சூழ்நிலைமைகள், இக்கட்டான நிலைமைகள், சங்கடமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற விடுதலையாயிருக்கும். சாதாரண விடுதலை அல்ல, பெரிய விடுதலை. சாதாரண விடுதலை அல்ல, மகிமையான விடுதலை. சாதாரண விடுதலை அல்ல, கர்த்தருடைய வல்லமை விளங்குகிற ஒரு விடுதலையை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துறப்பா.
கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி ஆதரித்து வந்த உம்முடைய அன்புக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவரே உமக்கு பொருத்தனைகளை செலுத்தி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த மாதம் எல்லாம் கர்த்தரை அதிகமாய் துதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் எல்லாம் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை ஏறெடுக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தும்படி இந்த விடுதலை மகிமையுள்ள விடுதலையாய் இருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மகிமையான விடுதலையை தரப்போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும், காவலில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யும், சிந்தையில் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யுங்கப்பா. குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. சாத்தானின் அந்தகார கிரியைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. எழும்ப முடியாத அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. மன உளைச்சல்கள், மன வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், எழும்ப முடியாத மன கிளேசங்கள் எல்லாவற்றிலிருந்து உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்து மகிமையாயுமை துதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதிப்பதற்கு ஏதுவாக நான் உங்களுக்கு ரெண்டு சிறிய புத்தகங்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஒன்று ஸ்தோத்திர பலிகள் 1000 என்ற புத்தகம். தமிழில் அகர வரிசையில் 1000 துதிகள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. நீங்கள் எளிதாய் உச்சரிப்பதற்கு ஏதுவாக இதை அகர வரிசையிலும் எளிதாயும் நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கிறோம். வாங்கி சும்மா நீங்கள் வாசிக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நீங்கள் துதிகளை செலுத்த இந்த புத்தகம் பேருதவியாக இருக்கும். ஆங்கிலத்திலும் இது இருக்கின்றது. அதே போல ஸ்தோத்திர பலிகள் 2:1, இதற்கு பெயர் ஜீசஸ் 1000. இதிலும் 1000 வரிகள் ஆண்டவரை துதிப்பதற்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் முழுவதும் இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க என்றுதான் இந்த ஒவ்வொரு வரியும் முடியும். இந்த ரெண்டு புத்தகங்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த மாதம் ஆண்டவரை துதிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.